எல்லோருக்கும் வணக்கம். நானே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு வாரமாக வீடியோ போடலைங்க நண்பர்களே. ஆனால் ஒரு நண்பர் கமெண்டில் என்னென்னு போட்டு விட்டார், தியாகு ஜலஜா கூட ஜல்சா பண்ண போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நண்பர்களே. அப்படி இருந்ததுன்னா வீட்டம்மா என்ன தொடப்பு கட்ட வச்சுட்டு அடி துரத்தி வெளுத்தெடுக்கும். என்னுடைய ஜல்சா யாருன்னா நிஃப்டி மட்டும்தான். சமீபத்தில் திடீர்னு மார்க்கெட்டில் கிளப்பி விட்டாடுறாங்க. அமெரிக்காவில் ரெசஷன் வரப்போகுது, அதனால் உலக மார்க்கெட்டுலாம் பயங்கரமாக வீழ்ச்சி அடை போதும். எப்போவுமே 10 தடவை இவனை இப்படி கிளப்பி விட்டானுங்கன்னா அதில் 2 தடவையோ 3 தடவையோ தான் சக்ஸஸ் ஆகும். போன இடம் 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்குச்சு, ஆனால் இன்றைக்கி நம்ம திரும்பி பார்க்கல ஓரளவுக்கு ரெக்கவரி அப்படின்றது ஆகிட்டான். ஸோ யூஎஸ் ரெசஷன் அப்படின்ற பொருளை கிளப்பி விட்டு ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு சந்தோஷம்தான். இனி அடுத்தது எப்போ எந்த பொருளை கிளப்பி விட போகிறாங்கன்னு தெரில. இந்த சமயத்தில் ஏஞ்சல் ஒன் ஷேர் இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஆக்சுவலி அது வந்து ஒரு ஹைபீட்டா ஷேர், அதனால் அவன் நியூஸே இல்லை அப்படின்னாலும் அவனால் 5% 10% ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சலோன் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் சப்போர்ட் எடுத்திருந்தான் 2000 ரேஞ்சில், அங்கிருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 700 ரூபா ஏறி வந்திருக்கு. ஸோ பொதுவாக எப்பெல்லாம் சீப்பாக கிடைக்குதோ, இது பாருங்கள் ஒரு 20% 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ்லேருந்து சீப்பாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டான். இனி என்ன ஆகும், எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுமா, இந்த 2 டேஸ் மூவிங் ஏவரேஜை நல்லா ஸ்ட்ராங்காக தாண்டியிருக்கானே, அடுத்தது ஒரு 3500 வருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்து போந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான ஷேர் நல்லா ஸ்மார்ட் ரெக்கவரி, சமீபத்தில் கீழே விழுந்தான் ஆனால் ரெக்கவரி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த பஜாஜ் ஃபின்செர்வ் தான். சமீபத்தில் சப்போர்ட் எடுத்து கடந்த 4 நாட்களில் மட்டும் ஆல்மோஸ்ட் 5% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். நான் இருந்திருந்து இப்போ தான் உடம்பு சரியாகி வந்தேன். வந்த அன்னைக்கு அடுத்த நாள் திருப்பூரில் பயங்கரமான மழையாக இருக்குது, வரலாறுக்கான அந்த மழையாக இருக்குது. இனி என்ன ஆக போதோ தெரியல. என்பதில் இந்த சமயத்தில் வந்து எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நல்லா மேல் நோக்கி மொமெண்டம் இருக்கும்போது ஏறி வர்றானுங்க, அப்புறம் அந்த மொமெண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டபக்குன்னு கீழே இறங்கிடுறானுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நல்லா மேல் நோக்கி இருக்கும் பொழுது ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்படி, அந்த உச்சத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்படி. அதே மாதிரி நானெல்லாம் நான் நல்லாவே பார்த்துருக்கேன், நிறைய அனலிஸ்ட்டுக்கு ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் டெக்னிக்கலி இருக்கிறவங்க ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய பங்குகளை தான் அவங்க வந்து பெரும்பாலும் பரிந்துரைக்கிறதுக்கு அல்லது அனலிசிஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த மொமெண்டம் கீழே உழுகும் பொழுது அவங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க அப்படின்வாங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் போடாமட்டால் எவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு கீழே போகணும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்க்குறோம், இன்றைக்கி மட்டுமே 7% இறங்கியிருக்கான். அதை விடுங்க, இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 1700. அப்போ யாராவது விற்காமல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, 800 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கி அவங்க விற்காமல் 2700க்கு விற்காமல் வச்சுருந்தாங்கன்னா இப்போ அவங்களுடைய லாபம் அப்படின்றது ஒரு ஷேருக்கு வெறும் 1000 ரூபா தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துட்டோமே அதுக்கும் மேலேயே போகிறானே அப்படின்னா நம்ம வருபட தேவையில்லை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் குப்புற உளுந்து நம்ம வித்து ரேட்டுக்கு கீழே போகிறக்கும் வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏறிட்டே இருக்கானே நம்ம பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லி இங்கே நம்ம பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவ்வளோ நாள் ஏறினவன் மறுபடியும் ஏறாமல் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பணத்தை போடும் பொழுதே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு 20% பணம் அல்லது ஒரு 20%ல எவ்வளவு நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்க முடியும், அதே மாதிரி கீழ் நோக்கி வந்ததுன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மொமெண்டமில் ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளை போய் உச்சியில் பிடிக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி தப்பில் மாட்டிக்கிறது இல்லை தானே, நம்மளும் எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுகள் எடுத்து பார்க்குறோம், அவனுக்கு இப்போ அவங்களும் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ரேலியாக கூடிய ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. பட் அது ஸ்டாக்ஸ் கீழே இறங்கும் பொழுது அவங்க அதை கட் பண்ணி விட்றாங்க, ஓடி போயிடுறாங்களா எஸ்கேப் ஆகி. கடைசியில் பார்த்தா ஏதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக் பெருசாக இறங்கினாலும் அவங்களுடைய நெட் அசெட் வேல்யூ பாதிக்கப்படுறதில்ல. அதனால் இதில் ரொம்பவுமே திறமையாக இருக்கணும் நண்பர்களே. ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணவும் தெரியணும், ஏறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா டக்குன்னு அதுலேருந்து எஸ்கேப் ஆகவும் தெரியணும். இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸ்லேயும் ரொம்ப சந்தோஷம்தாங்க நண்பர்களே. இந்த சரஸ்வதி சாரி டெபோர்ட் அப்படின்ற ஐபிஓனுடைய லிஸ்டிங் 35% பக்கம் லிஸ்டிங் கெயின் காமிக்கிற மாதிரி முதல்ல காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மார்க்கெட் சூழ்நிலையில் அவன் இன்றைக்கி லிஸ்ட் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு 25-27% கெயினில் லிஸ்ட் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ இந்த இன்ட்ராக்ட் பில்டிங் அப்படின்ற ஐபி ஓப்பன் ஆகிருக்கு, இதை பற்றி நம்ம காலையிலேயே பேசிகிட்டு இருந்தோம். ப்ராக்டிக்கலான அப்ரோச் என்னென்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 30க்கு மேலே இருந்தால் சந்தோஷம், இவனும் ஒரு 30க்கு மேலே இருக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது இந்த ஐபிஓவும். மற்றபடி இந்த பைபேக் நியூஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான்.
இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய சம்பவம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் நண்பர்களே. 8028 கோடி அப்படின்றது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வேற லெவல் இது ஆக்சுவலாக. 8028 கோடி டிவிடெண்ட்னா சாதாரண விஷயமே இல்லை. சரி, ஒரு ஷேருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா டிவிடெண்ட் வருது. நண்பர்களே, நம்ம இப்போ ரெண்டு ஷேர் பார்க்க போகிறோம். ஒருத்தன் சப்போர்ட்லேருந்து ஏறி வந்துட்டான், இன்னொருத்தன் சப்போர்ட்லேயே தான் இருக்கான். அதாவது இந்த சியன்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் இறங்கிட்டே இருந்தது. அவன் ஒரு மாதிரி விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தான், ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் இப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தான். ஸோ மே மாதம் ஜூன் மாதத்தில் என்ன லெவலில் சப்போர்ட் இருந்ததோ அந்த சப்போர்ட் எடுத்து டக்குன்னு ஒரு 10% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இப்போ இந்த பிர்லா கார்பரேஷன் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னா அவனு இதே மாதிரி தான் ஆட்டம் காமிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் இருக்கான். இனி இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வருதா இல்லையா அப்படின்றது தெரில. இதில் என்ன பிரச்சனைனா, சமீபத்தில் சிமெண்ட்டு கம்பெனி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். இந்த பிர்லா கார்பரேஷன் அதுவும் சிமெண்ட் ஓரியன்டான கம்பெனி. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது பார்க்கும்பொழுது வெறும் 33 கோடி தான் லாபம் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போருந்தே இவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான். இனி இவன் மறுபடியும் எப்போ சப்போர்ட் எடுத்து, இப்போ டெக்னிக்கலி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்றானா, அல்லது ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ரிப்போர்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று வெளியிட்டாங்கன்னாக்கா அதுலேருந்து ஏறி வரானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு பெரிய ஆளுகளுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றது இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. எஃப்ஐஸ் 6% ஹோல்டு பண்ணுறாங்க, டிஐஸ் 16% ஹோல்டு பண்ணுறாங்க. இன்னொரு சிமெண்ட் கம்பெனி ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், அதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே வருத்தமாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து வீக்காக தான் இருக்கான். ஸோ செக்டரே சமீபத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கடந்த ஒரு மாதமாக பொதுவாக இந்த டயர் செக்டரு, டிஃபென்ஸ் செக்டரு அப்படின்னு செக்டருக்கு செக்டர் மேலே தூக்கிவிடுவாங்க. அது மாதிரி இந்த சிமெண்ட் செக்டருக்கு என்னைக்கு விடிவாளம் வரும் தெரில. தற்போதைக்கு ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்டு டெக்னிக்கலாக இதுக்கு முன்னாடி அவன் மே மாதத்தில் என்ன லெவலில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனானோ அதே லெவலில் வந்து உழுந்துருக்கான். கட்ட வண்டி நீ ஒரு வீணாக போன வண்டி அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பேர் எடுத்து வைக்கிற ஷேர்லாம் ஏறவே ஏறாது. அந்த வகையில் வந்து இந்த எம்டெக் அப்படின்ற ஷேர் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கு. அந்த டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பங்கு ஏறின போதே இவன் பெருசாக ஏறலை. இப்போ கடந்த 6 மாதம் to 1 வருஷம் பார்த்தீங்கன்னா 2800 இருந்தவன் இப்போ 1700 ரூபாயில் தான் இருக்கான். ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே அவன் பாட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த சின்ன ரேஞ்சுக்குள்ளே அவன் இருக்கக்கூடிய இடம் சப்போர்ட்டில் இருக்கான். இனி இது மேற்கொண்டு மேல் நோக்கி வர்றானா, இல்லை மற்ற டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இறங்கும் போது நான் அவனுக்கு தோல் கொடுக்கும் தோல்னா இருக்க போகிறேன்னு சொல்லி மறுபடியும் இங்கிருந்து இறங்க போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் கடந்த 6 மாதத்தினுடைய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இவன் அவனுடைய சப்போர்ட் லெவலில் இருக்கான். இனி இங்கிருந்து 2100 வர்றானா இல்லை இறங்குறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஷேர் நண்பர்களே, அந்த ஷேரை பல பேர் வாங்கி வச்சுக்கிட்டு இது பிக்கப் ஆகுமா ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த ஷேர் பிக்கப் ஆச்சுன்னா 125 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும்லாம் வரக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது இருக்குது. ஸோ அவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன சப்போர்ட் எடுத்து ஏறியிருக்கான். இந்த முறையும் அந்த சப்போர்ட்டை அவன் ஹானர் பண்ணுற மாதிரி இருந்து ஒரு 150 170 வந்துட்டான் உண்மையிலேயே வேறு லெவல். இந்த பேட்டனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு லெவல்லையும் சப்போர்ட்லேருந்து ஏறியிருக்கான். இப்போவும் சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஏறு மேலே ஏறுற மாதிரி காட்டுறான். ஒருவேளை 150 ரூபா வந்துட்டா அந்த பெருமை இந்த பேட்டனுக்கு தான் சேரும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் விளையாட்டு போல் ஷேர்ஸை இறக்கி விட்டுருவாங்க அப்படின்றதுக்கு இந்த ரேமண்ட் ஒரு உதாரணம். அவன் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் விளையாட்டு போல் ஆல்மோஸ்ட் 20% இறக்கி விட்டாங்க. எவ்வளோ தூரம் இது வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஒருவேளை தொடர்ந்து இறங்கிட்டே இருந்தா அப்படின்னா, அவனுடைய 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ் அப்படின்றது 1400 பக்கத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வீட்டம்மா வாங்கி வச்சுருந்த கோல்டெல்லாம் வந்து பழையபடி பழைய ரேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோல்டு வந்து கடந்த ஒரு மாதத்தினுடைய ரேட் உச்ச ரேட்டில் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் பற்றி ஏதாவது டைரக்ஷன் கிடைக்கும், அங்கே யூஎஸ் ஃபெட் ரேட் கட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் மறுபடியும் கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். என்னைக்கையாவது ஒரு நாள் கோல்டு 1 பவுன் 1 லட்ச ரூபாய்க்கு போகத்தான் போகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வீட்டம்மாக்கள் வந்து ரோட்டில் தங்க நகை போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கழுத்தில் 20 பவுன் நகை போட்டு போனாவே 20 லட்ச ரூபா ஆச்சு. சரிங்க நண்பர்களே, நம்ம நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.